எனக்கு அருமையானவளே, ஆண்டவருடைய அன்பு சிலுவையில் வெளிப்பட்டது. ஒவ்வொரு வார்த்தையிலும் பாருங்க, அன்பு வெளிப்பட்டது. ஒன்று யோவான் 4:8-16 வாசிப்பீர்களானால், ரெண்டிலே என்ன வாசிக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. அன்பாகவே இருக்கிறார். இந்த ரகசியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்களானால், உங்கள் வாழ்க்கையில் அதை எடுத்துக்கொள்வீர்களானால், இந்த அன்பு உங்களுக்குள்ளே ஊற்றப்படும். அதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. அதுதான் ஒரு மனுஷனுடைய கெட்ட இருதயத்தை நல்ல இருதயமாக மாற்றுகிறது, வாழ்க்கையை செழிப்புள்ளதாக மாற்றுகிறது. அதைத்தான் வாசிக்கிறோம். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றுதான் தம்முடைய மகனை அனுப்பினான். அதே அன்போடு தான் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று கலாத்தியர் 2:20 வாசிக்கிற பவுல் சொல்லுகிறார். அந்த அன்புதான் என்னை பிழைக்க வைத்திருக்கிறது, என்னை பிழைக்க வைத்திருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். என கற்பை அன்புள்ளே, ஆகவே இந்த அன்பு எப்படி வெளிப்பட்டது? வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்தி நம் வாழ்க்கையை மாற்றினார்? இந்த அன்பை பெற்று நாம் எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் வாழ முடியும் என்பதை தான் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது, அவர் பேசின 7 3 காரியம் அடங்கியிருக்கிறது. 3 விதமான அன்பு. நல்லா கவனிங்க, இதை அப்படியே நீங்கள் கேட்க உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே அது இறங்கும். வேத வசனம் பேசும் பொழுது அதற்கு ஜீவன் இருக்கிறது, அது வெறுமையாகி திரும்பி வராது. ஆண்டவர் விரும்புகிற காரியம் ஆகும்படித்தான் செய்யும். ஆகவே இன்றைக்கு அந்த அன்பு உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சரீரத்திலும் மனதிலும் இறங்க போகிறது. முதலாவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பா? அரவணைக்கும் அன்பு. குறைவுகள் குற்றங்கள் இல்லாத மனுஷன் இல்லை. பாவம் சாபம் எல்லாம் நிறைந்த வாழ்க்கை. அந்த நிலைமையில் ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டி அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டதுனாலே அன்பு செலுத்துகிறார். இதுக்கு தான் அரவணைக்கும் அன்பு என்று தலை. 2வதாக அவர் என்ன அன்பை காண்பிக்கிறார்? அந்த மக்களை ஆற்றி தேற்றுகிறார். 3வது தன்னை அர்ப்பணிக்கிறார். முற்றிலுமாய் தன்னையே அர்ப்பணிக்கிறார். நீங்களும் நானும் நன்றாக இருக்க வேணும், ஆசீர்வதிப்பட்டவர்களாக வாழணும், குடும்பம் செழிக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அதான் அவருடைய வாஞ்சல். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய விருப்பம். இன்றைக்கு அநேகர் நொந்து போய் வந்திருக்கலாம். உலகத்தின் பாடுகள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் பிரியமானவளே, ஆண்டவருடைய அன்பு இன்றைக்கு உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கிறது. முதலாவதாக நாம் பார்க்கிறோம் அரவணைக்கும் அன்பு. இந்த வசனம் என்ன சொல்கிறது? முதல் வார்த்தை, தனக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதத்தை பொறுமையோடு சகித்து அந்த அன்பு வார்த்தை வெளிப்படுத்தி, தனக்கு முன்னால் பொற்சேவகர், பிரதான ஆசாரியர், பரிசேயர், சதுசேயர் எல்லாம் என்னென்ன செய்தார்கள் பொறாமையினால் நிறைந்து, அதையெல்லாம் பார்த்து என்ன சொல்லுகிறார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார்கள். எனக்கு அருமையானது, இந்த அன்பு எவ்வளவு பெரிது பாரு. நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார். நாம் எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளாக மன்னிக்கும் சுபாவம் உள்ளவர்களாக இருக்கிறோமா, மன்னித்து மறக்கும் சுபாவம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கு அது கிடையாது. ஏன் கோர்ட் கேஸ்? ஏன் விசுவாசிகள் வாழ்க்கையில் கோர்ட் கேஸ்? மன்னிக்க மனதில்லை, மறக்க மனதில்லை. நம்முடைய ஆண்டவர் காண்பித்த வழி மன்னிக்கும் சுபாவம். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டு கொண்டிருக்கிற வேளையிலே தானே உங்களுக்குள்ள அந்த அன்பு இறங்குகிறது. கல்வாரியில் அந்த சொல்லப்பட்ட அந்த வார்த்தையாகிய அன்பு உங்களுக்குள்ள ஊற்றப்படுகிறது. உண்மையாகவே நான் உணர்ந்து சொல்லுகிறேன். எத்தனை பேர் அதை உணர்கிறீர்களோ தெரியாது. அது உங்களுடைய வாத்துமாவிலே, உங்கள் சரீரத்திலே, உங்கள் மனதிலே இறங்குகிறது. ஆண்டவர் சொன்னார், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்ன என்று அறியாது இருக்கிறார்களே. இந்த அன்பு இருக்கும் பொழுது, உங்களுக்குள்ளே இறங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விதமான சமாதான குறைவும் கிடையாது. எல்லாரோடும், வேதம் சொல்லுகிறது, யாவரோடும் சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள்.
கூடுமானால் யாவரோடும் சமாதானம். நீ எத்தனை பேர் சமாதானம் இல்லாமல் வந்திருக்கு? சொந்த சகோதரி சொத்து விஷயத்தில் பிரிவினை, நீங்க எத்தனை வீடுகள், நீங்களே அப்படி இருக்கலாம். கோர்ட் கேஸ் போட்டு உங்களுடைய சகோதரனையும் உங்கள் தாயமாரையும் பெற்றோரையும் நசுக்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மன்னித்தது போல நீ மன்னிக்க மாட்டாய். இந்த அன்பைத்தான், அரவணைக்கும் அன்பைத்தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார், உங்களுக்கு கொடுத்தார், எனக்கு கொடுத்தார். ஆகவே தான் இன்றைக்கு நாம் எவ்வளவோ குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் நம்முடைய குறைவுகளை மன்னித்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியாக நம் சந்தோஷமாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். அதே போல் நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். யோனாவை பாருங்கள், அவனுக்கு ஆண்டவர் பணித்த பணி என்ன? நீ போ, நினைவே பட்டணத்துக்கு போ, அந்த ஜனங்கள் செய்த அக்கிரமம் என் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது, நீ போய் அவர்களுக்கு எச்சரி. அவனை எச்சரித்த பொழுது அந்த ராஜா முதற்கொண்டு எல்லாரும் உணர்ந்து ஆண்டவரை தேடுகிறார். தேடும் பொழுது என்ன நடக்குது? தேவ சந்நிதியில் அது எட்டுகிறது. எல்லா உபவாசத்தோடு மிருகங்கள் கூட ஒன்றும் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது என்று அந்த ராஜா அவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தினான். அப்பொழுது ஆண்டவருக்கு அதே இடத்துல அக்கிரமம் தேவனுடைய சந்நிதியில் எட்டினது போல அவனுடைய குறைவும் அவனுடைய நிறைவும், ஐயோ நாங்கள்லாம் பாவிகள். அதே போல் வேத புத்தகத்தில் ஒரு மனுஷன் சொல்லுகிறான், தேவனே பாவியாக என் மேல் கிருபையாய். ஆண்டவருடைய மனம் அன்பு வெளிப்படுகிறது, ஆண்டவருடைய அன்பு வெளிப்பட்டது, அந்த மகனுக்கு மன்னித்து அவனை நீதிமானாக்கினார். அதே போல் இந்த நினைவே பட்டணத்திற்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தார். யோனா சொல்லுகிறான், யோனா 4:2 கர்த்தாவே நீர் இரக்கமும் மன உருக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இன்றைக்கு நொந்து போய் வந்திருக்கிறீங்களா? உங்கள் வீட்டார் உங்கள் மேல் பொய்யான கேஸ் போட்டு கொண்டிருக்கிறார்களா? உங்களுடைய சொந்த புருஷன் உங்களை தள்ளிவிட்டு வேறு விதமாக வாழ்கிறாரா? மனைவி உங்களுக்கு வேண்டாம் என்று உங்களை துச்சமாய் நினைத்து ஓடிவிட்டாள். இப்படிப்பட்ட பல வேதனைகளோடு தவித்து கொண்டு இன்றைக்கி வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், என் கையை நீட்டி நான் உன்னை ஆசீர்வதிக்கிட்டேன். சிலுவையிலே பிதாவையவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார்களே என்று நான் சொன்னது போல நீயும் சொல், நீயும் சொல். அதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. உனக்குள்ள அந்த அன்பு ஊறட்டும். மன்னித்து அவர்களுக்காக நீ வேண்டுதல் செய், புருஷனுக்காக வேண்டுதல் செய். உனக்கு முன்னால் அக்கிரம் பண்ணி இருக்கக்கூடும், பரவாயில்ல, தூக்கி எறி, மன்னியுங்க. ஆண்டவருடைய சுபாவம் அதுதான். அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்குள்ளே சமாதானம் தருவேன், உனக்குள்ளே சமாதானத்தை அற்புதம் செய்வேன், ஆசீர்வதிப்பேன். அதே போல அவர் பேசுகிற 2 என்ன பாருங்க, லூக்கா 23:42-43 வாசிக்கிறோம். அந்த கள்ளன் அவன் சொல்லுகிறான், நாங்களெல்லாம் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவர், நான் பாவி, நான் பொல்லாதவன், ஆகவே தான் எனக்கு இந்த தீர்ப்பு. ஆனாலும் ஆண்டவரே, அவனுடைய அறிவு பாருங்க, அடுத்த கள்ளன் திட்டுகிறான். இவன் சொல்லுகிறான், நீர் ஆண்டவர், எவ்வளவு அறிவு பார்த்தீங்களா? நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தரும். என்ன அருமையான ஜபம், எவ்வளவு அருமையான ஜபம். அவன் பாவி, ஆனால் அவன் சொல்லுகிற, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்துக்கு வருவீர், நீர் இந்த உலகத்திற்குரியவர் அல்ல, உம்முடைய தெய்வ ராஜ்யத்துக்கு வரும்பொழுது என்னை நினைத்தரணும். குறைவுள்ளவர்களாக நாம் இருக்கலாம். இன்றைக்கு நம்ம அந்த வார்த்தையை கேட்டு நாமும் ஆண்டவரத்தில் கேட்போம், ஆண்டவரே நான் குறைவுள்ளவன், என்னால் அந்த காரியத்தை விட முடியல. எத்தனையோ சகோதரர் சொல்கிறாங்க, குறைவுள்ள என்னை மனைவி அடிக்கிறவன், என்னால் முடியல, இந்த குடி வெறும் வரும்போது அடித்து விடுகிறேன், அடுத்த நாள் அழுகிறேன் உட்காந்து. எத்தனை பேர் தவறு செய்து விட்டு அழுது கொண்டிருக்க, முடியலையே முடியலையே. ஆனால் பெரிய மனதை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கிருபை கொடுக்கிறார். இன்றைக்கு ஒருவராவது கெட்டுப்போவது அவருக்கு சித்தமல்ல. ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். இன்னைக்கு ஆசையோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் கெட்டு போகக்கூடாது. ஒவ்வொருவரையும் நான் முகத்தை பார்த்து கொண்டு எவ்வளவு ஆசையோடு ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறீர்கள். என்னை பார்க்க, இயேசுவை பார்க்க. இன்னைக்கு சிலுவையிலே கடாவப்பட்டவராக இருக்கிறவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்திருந்த ஒரு சிறு ஜபம் செய்வோமா, மனதில் செய்வோமா, தேவனே பாவி, நான் பாவி, எனக்கு கிருபையாயிரும், என் மீது கிருபையாயிரும். உங்களுடைய இதயத்தில் ஆண்டவரோடு வேண்டுதல் செய்யும். உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்து நான் அங்கே இருக்கணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், இன்னும் தொடர்ந்து பாவம் செய்யக்கூடாது,
என் மனைவி அடிக்கக்கூடாது, புருஷனை வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது, குடும்பத்தில் சண்டை போடக்கூடாது, பெரியோர்களை மதிக்காமல் இருக்கக்கூடாது. உங்களை நீங்களே ஆண்டவருக்கு ஒப்பு கொடு பேரடா, ஆண்டுடைய அன்பு தடவி கொடுக்கும், உங்களை தடவி கொடுக்கும். இனி தொடர்ந்து செய்யாதபடி உங்களை தெய்வ அன்பு உங்களை நிரப்பும். எவ்வளோ அன்பான ஆண்டவர் பார். எனக்கு அருமையானுடைய லூக்கா சுவிசேஷம் 19:1-10 வாசிப்பீர்களானால் அங்கு பல குறைவுகளோடு வாழ்ந்த சகையு என்ற மனுஷனை பார். அவனை பார்த்து ஜனங்கள்லாம் சொன்னாங்க, அவன் பாவி, இஸ் எ சின்னர், பாவி என்று சொன்னாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க, அவன் ஆசையை பார்த்தான், இருதயத்தில் வாஞ்சியை பார்த்தான், இயேசுவை பார்க்கணும். எல்லாரும் பார்க்குறாங்களே, நானும் இயேசு சுவாமியை பார்க்கணும். இந்த மரத்தடிக்கு ஓடி வந்தார். எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் பெரிய ஆயக்காரன் செல்வந்தன் தான், ஆனாலும் அந்த மரத்தில் ஏறி அவரை பார்க்க போ தன்னை தாழ்த்தினான். நேரடியாக வந்த என்ன சொன்னார், சகைவே கீழே வா, நான் உன் வீட்டுக்கு வர வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு அதே வார்த்தையை பேசுகிறேன். கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா? எல்லாரும் தள்ளப்பட்டு வந்திருக்கிறீங்களா? குடும்பத்தாரெல்லாம் சொல்கிறாங்களா, அவன் கெட்டவன், அவனுக்கு ஒரு நாளும் ஆசீர்வாதம் கிடைக்காது, நீ இப்படியே ஒன்றுமில்லாமல் போவ, இப்படிப்பட்ட காரியங்களை கேட்டு நொந்து வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல், இல்லை மகனே, இல்லை மகனே, நான் உன் வீட்டிற்கு வர வேண்டும், உனக்குள்ளே வர வேண்டும், உன்னோடு சேர்ந்து நான் தங்க வேண்டும். என்ன அன்பு பார்த்தீர்களா? என்ன அன்பு பார்த்தீர்களா? இந்த அன்பு வெளிப்பட்டது, சிலுவையிலே வெளிப்பட்டது. அந்த மனுஷனை கூட்டிக் கொண்டு அவன் வீட்டுக்கு போனார், அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கொடுக்க நம்முடைய ஆண்டவர் வந்திருக்கிறார். இந்த அவருடைய அன்பு எத்தனை பெரிதென்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானுடைய இப்படிப்பட்ட அன்பு நமக்கு எங்கே கிடைக்கும்? இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட நேரத்தில் இந்த அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படுகிறது. இந்த அன்பை நாம் நிறைந்து கொள்ளும். இன்றைக்கி நம்ம அர்ப்பணிப்போமா? குடும்பமாக இதை பெற்றுக்கொள்வோமா? ஆண்டவர் இயேசு இதையெல்லாம் சிலுவையில் சம்பாதித்தார், இதெல்லாம் சம்பாதித்து கொடுத்தார். அதே ஆவியானவர் உங்களை தைரியப்படுத்துவார். பயத்தை எல்லாம் எடுத்து போடுவோம், கவலையெல்லாம் எடுத்து போடுவோம். சொல்லிடுங்க, இந்த கவலையெல்லாம் என்னை வாட்டுது, என்னால் முடியலை, இந்த பயம் எனக்குள்ளே இருக்கிறது, அத்தனையும் பரிசுத்தாவை எடுத்து போடுவார். என்ன அருமையான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தாவை நிறைந்த வாழ்க்கை. ஏசு கிறிஸ்து இதை பெற்றார், அதே அனுபவத்தை சீஷர்களுக்கு கொடுத்தார். அதன் பிறகு பாருங்கள், அப்போஸ்தலர் 1:8 என்ன வாசிக்கிறோம், அவர்கள் பலனடைந்தார்கள், தைரியமாய் சாட்சி சொன்னார்கள். எத்தனை மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு குடும்பம் குடும்பமாய் சபையில் சேர்ந்தார்கள், எத்தனை சபைகள் நிறுவப்பட்டன. இன்றைக்கு உங்களை கொண்டு பெரிய வேலை செய்ய காத்திருக்கிறேன். கர்த்தர் இப்பொழுது உங்களை நிரப்புவார். கண்களை மூடி நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். எல்லோரும் கண்களை மூடுவோம். நம்மை ஆராய்ந்து பார், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா நல்லா யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய அன்பு இறங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய அன்பு இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கோம். ஒவ்வொருவர் மேல் சிலுவையிலே அவர் முழிந்த வார்த்தைகளிலே வெளிப்பட்ட அதே அன்பு, மாறாத அன்பு, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அந்த அன்பு இன்று உங்களுக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்க. ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக உங்களோடு கர்த்தர் பேசி இருக்கிறார். அரவணைக்கும் அன்பு. உங்களுடைய குறைவுகள் குற்றங்களை எல்லாம் யோசித்து பாருங்கள், சொல்லுங்க, ஆண்டவரே நான் இப்படியெல்லாம் இருந்தேன், உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் தவறு, என்னெல்லாம் குறைவு, அறிக்கையிடுங்க. பிரியமானவர்களே, அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. அவர் சொல்லுகிறார், அவங்களுக்கு மன்னிப்பேன், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்ன என்று அறியாதிருக்கிறார்களே என்று உங்களுக்காக பரிதபித்தவர், கல்லனை பார்த்து இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னவர் உங்களையும் ஆசீர்வதிக்கிறா. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது, கர்த்தருடைய அன்பு இறங்குகிறது, கர்த்தர் உங்களை மன்னிக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறா. அவருடைய அன்பு, அவருடைய அன்பு, கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ளே இறங்குகிறது. ஆண்டவர் உங்களை புதிய மனுஷனாக, புதிய வாலிபனாக, புதிய வாலிப பெண்ணாக, புதிய மனுஷனாக, மனுஷியாக மாற்றிக்கொண்டிருக்கா, மாற்றிக்கொண்டு இப்பொழுது கர்த்தருடைய அன்பு இறங்குகிறது, கர்த்தருடைய அன்பு இறங்குகிறது. ஆண்டவர் சொல்லுகிறா, நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய், உன் பாவங்களையெல்லாம் மன்னிப்பு கழுவுகிறது, கழுவி சுத்தம் செய்கிறது. அவர் சிந்தின இரத்தம், பழுதற்ற அந்த இரத்தம்
பழுதற்ற அந்த ரத்தங்கள் செத்த மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. இப்பொழுது அது நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. தவறான வாழ்க்கை, இச்சையோடு வாழ்ந்த வாழ்க்கை, மனைவியை விட்டுவிட்டு யாரோ ஒரு பெண்ணுடன் வாழ்கிற இச்சை, இன்றைக்கு கர்த்தர்களை மாற்றி போடுகிறார், உங்களை மாற்றி போடுகிறார், தவறான வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கிறார். அவருடைய அன்பு, அவருடைய அன்பு அரவணைக்கும் அன்பு உங்க மேலே இறங்குகிறது. ஆண்டவரே, இனி நானல்ல, நீரே எனக்குள் பிழைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் புது வாழ்வை கொடுக்கிறார், புது வாழ்வு, களங்கமற்ற வாழ்வு, பாவமற்ற வாழ்வு, பரிசுத்த வாழ்வு. கர்த்தர் உங்கள் பெயர்களை ஜீவபுஸ்தில் எழுதி உங்களை ரட்சிக்கிறார். ரட்சிப்பின் சந்தோஷம் இறங்குகிறது. உங்களுடைய வாழ்க்கை தலைகளாய் மாறுகிறது. உள்ளத்தில் இருக்கிற பாவம் இல்லை, இச்சை இல்லை, கேடான வாழ்க்கை இல்லை, பொய் சொல்லும் வாழ்க்கை இல்லை. கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய அன்பு, ரட்சிப்பின் அன்பு உங்களை ஊற்றப்படுகிறது. உங்களை மன்னிக்கிறார் பிரியமானவர்களே, உங்களை மன்னித்து புது சிருஷ்டி ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய வாழ்க்கை, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வாழ்க்கை, நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இனி ஆண்டவர் உங்களை பரலோகத்திற்கு கொண்டு செல்வார், பரதீசு கொண்டு செல்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு மரித்தாலும் கவலை இல்லை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருக்கு சொந்தமானவன், சொந்தமானவன். தைரியமா சொல்லுங்க பார்க்கலாம், தைரியமா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை மன்னிக்கிறார், உங்களை அரவணைக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறார், உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். ஸோ தேங்க்யூ ஜீசஸ், நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்காக வாழ கிருபைத்தார், உண்மை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைத்தார். உன்னுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.